வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம சுவையான தக்காளி பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பிரியாணி பொதுவாகவே கொஞ்சம் அப்படி இப்படி அப்படி இப்படி மாட்டிக்குவோம், ஆனால் அதை எப்படி ரொம்ப அழகா சிம்பிளா அதே நேரத்தில் சுவையா பண்றது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1.5 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து வச்சுருக்குறோம். 1 கப் தக்காளி, 1/2 கப் வெங்காயம், 3 கப் தண்ணீர், கொத்தமல்லி தழை, 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி தனியாத்தூள், 1.5 மேஜை கரண்டி வெண்ணெய், 1 தேக்கரண்டி புதினா, 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் தயிர், 1 எலுமிச்சம்பழம் சாறு, 2 பச்சை மிளகாய், லவங்கப்பட்டை, கிராம்பு மற்றும் பிரிஞ்சி இலை, எண்ணெய் மற்றும் தண்ணீர். முதல்ல எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. ஒரு பேனில் நம்மளுடைய மசாலா பொருட்கள் பட்டை, கிராம்பு, லவங்கம்லாம் பார்த்தோம் இல்லையா, அது இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அது வந்து அடியில் பிடிச்சிடாமல் ஆனால் கலரி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் லேசாக கலரணும், இல்லாட்டி அதை அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பச்சை மிளகாய், அரிந்த பச்சை மிளகாயை போட்டு வதக்குறோம். இது வதங்கிட்டே இருக்கும்போது, இது வதங்கினோடனே இப்போது அரிந்த வெங்காயத்தையும் இது கூட போட்டு வதக்க போகிறோம். இது வந்து தீய சரியான அளவில் நீங்கள் வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து அடி பிடிச்சிடும். அதனால் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு தவாவை வச்சுட்டேன். அதில் நம்ம ஊற வச்சு தண்ணீர் வடிய விட்டுருக்கிற பாஸ்மதி ரைஸை நல்லா பரப்புகிறேன். இது வந்து ஒரு தோசைக்கல் மாதிரியான ஒரு தவா, அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு தோசைக்கல் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே இந்த அரிசியை வந்து எண்ணெய் இல்லை எதுவுமே இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கான இரும்பு கல் ஏதாவது யூஸ் பண்ணுறோன்னா அடியில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த அரிசி எப்படியே பரப்பி விட்டுருங்க. இது நானே புதுசாக, அதாவது எப்படின்னா இது கண்டறிஞ்ச உண்மைன்னு சொல்லுவாங்க, அரிசி வறுக்கணும் வறுத்து உபயோகப்படுத்த சொல்லுவாங்க இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு தவாவில் போட்டுட்டிங்கன்னா அரிசியை வந்து கலரி விட்டு அது உடையிற அந்த ரிஸ்க் எடுக்காமல் இது அழகாக இதில் வந்து உங்களுக்கு வறுபட்டுடும். நீங்கள் ஒரு முறை இதை செய்து பாருங்கள், உண்மையிலேயே இதோட இதை புரிஞ்சுக்குவீங்க. இந்த டெக்னிக் ரொம்ப ஈஸியான டெக்னிக்குன்னு அப்படியே பரவலாக பரப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் பாதி அளவு, நம்ம சொன்ன அளவில் பாதியை மட்டும் எண்ணெயை போட்டுக்கிறோம். வெங்காய கலவையில் போட்டு அந்த வெண்ணெய் வந்து உருகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இருக்க போகிறோம். இந்த வெண்ணெய் உருகினோடனே தக்காளி போட்டுருவோம். தக்காளியை போட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கி அது சாஃப்டாகணும். இப்போ இது கூட நம்மளுடைய சொன்ன எல்லா பொடிகளையும் ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அடுத்து தனியா பொடி, இப்படி எல்லா பொடியும் சேர்த்து இந்த பொடி வந்து அடி பிடிச்சிடாமல் ஆனால் நல்லா வதங்குற மாதிரி வதக்குங்க. இப்போ புதினா அரைச்சி வச்சதை போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா இலை கிடச்சா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை ஒரு வதங்கிட்டு நல்லா அழகாக வந்துடும். பாருங்கள் முழுசாக வதங்கியிருக்கு. இங்கே பாருங்கள் தண்ணி சுத்தமாக வடிஞ்சு நம்ம அரிசி அழகாக வறுபட்டுருக்கு. இந்த குக்கரில் போட போகிறோம். இப்போ நம்ம சமைக்க போகிற குக்கர் பாத்திரத்தில் மீதி இருக்கிற வெண்ணெயை போட்டு போகிறோம். அப்போ பாதி மசாலாவில் போட்டோம், மீதி இதில் போட்டுட்டோம். இப்போ நம்மளுடைய தயாராகிடுச்சு இல்லைங்களா, நம்மளுடைய மசாலா பொருட்கள் வதக்கி வச்சுக்கோமே அந்த வெங்காயம் தக்காளி வதக்கின மசாலாவை இதில் போட்டேன். அடுத்தது தண்ணி,
ஒன்றரை கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சொல்லியிருக்கேன். அதனால் அந்த மூணு கப்பு தண்ணியும் இல்லை அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு மசாலா வீணாகக்கூடாது அப்படின்னு போட்டு கலந்து ஊற்றிட்டேன். இப்போது நம்ம தயிர் அரை கப் தயிர் எடுத்து ஊற்றிட்டோம். அடுத்தது நல்லா கலரி விட்டுருங்க. தயிர் தண்ணி மசாலா எல்லாம் நல்லா கலக்கட்டும். கலந்துட்டு எலுமிச்சம்பழம் போடணும். அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுருங்க. தேவையான உங்களுடைய சுவைக்கேற்ற உப்பு போட்டுருங்க. நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சிட்டோம். இப்போ அரிசி எடுத்து போடுறோம். இப்போது குக்கரை மூடி வச்சுருங்க. இது குக்கருக்கு குக்கர் மாறுபடும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைஸ் குக்கர் எலக்ட்ரிக் குக்கராக இருந்தால் அது தானே ரைஸில் வச்சிட்டிங்கன்னா அது சரியாயிடும். அப்புறம் ப்ரெஷர் குக்கராக இருந்தால் ஒரே ஒரு ப்ரெஷர் விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க போதும். அதுக்கப்புறம் உங்கள் அடுப்பு மேலேயே அது இருக்கட்டும். இருந்தோடனே அதுவே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருந்துச்சுன்னா அந்த சூட்லேயே அது வெந்துடும், திறக்காதீங்க அது வரைக்கும். இது குக்கர் குக்கர் மாறுபடுறதுனால இந்த ப்ரெஷர் குக்கருக்கு இந்த பக்குவத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம குக்கரை திறக்கிறோம். ஆஹா, உள்ளே பாருங்கள், சுவையான நம்மளோட பிரியாணி தயார் ஆயிடுச்சு. இது அதிகமாக கலந்து இப்போ சூடாக இருக்கும்போது ரொம்ப கலக்கிட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும், அரிசி குழஞ்சிடும் திருப்பியும். பார்த்தீங்களா, நீள நீளமாக அரிசி உடையாமல் அழகாக தயாராகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை அதில் போட்டுக்கிறோம். அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை போட்டு சும்மா மேலால் லேசாக, எப்போவுமே நீங்கள் வந்து பிரியாணியோ எந்த சாதத்தையும் அழகாக கலந்து விடுங்க. இப்போது இதை நம்ம ரைத்தா, என்ன உங்களுக்கு பிடிச்ச தயிர் பச்சடி இல்லைன்னா பிரிஞ்சால் கறி கூட சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லது சுவை. நன்றி, வணக்கம்.